காலை வணக்கம். இப்போ இம்ஃபால்லேருந்து மோரே போயிட்டுருக்கோம். மோரேங்கிறது வந்து பார்டர், இந்தியாவோட பார்டராக இருக்குது, மியான்மர் பர்மா பார்டரில் இருக்குது மோரே. அங்கேருந்து மோரேலேருந்து போகலாம், மியான்மர் வரைக்கும் போகலாம்னு நினச்சிருக்கோம். பட் இப்போ பார்டர்லாம் க்ளோஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சாச்சு. இங்கேருந்து இம்ஃபால்லேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல்னு சொன்னாங்க. போகிற வழியிலலாம் உங்களுக்கு வந்து சீனரிஸ்லாம் காட்டிகிட்டே போகிறேன். காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கும் போதே சூரியன் வந்துடுச்சுங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப வெளிச்சமாக. இப்போ 5:30 ஆகுது. எவ்வளோ எவ்வளோ பகல் மாதிரி இருக்குது பாருங்களேன். நல்ல மழையும் பெஞ்சிட்ருக்கு, ரொம்ப அருமையாக இருக்குது கிளைமேட். போகிற வழியில் இன்னும் கொஞ்சம் கூட கவர் பண்ணிவிட்டு மோரே வரைக்கும் உங்களுக்கு நான் ஏதாவது கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டே போகிறேன். ஓகேவா? இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கிறது வந்து இன்டர்நேஷ்னல் ஹைவே ஃப்ரம் இம்ஃபால். இது வந்து தாய்லாந்து, அப்புறம் மியான்மர், சைனா, அதுக்கெல்லாம் ஒரு கனெக்ஷன் கொடுக்குற ரோடாக இருக்குது. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கிற ரோடு வந்து இண்டோ மியான்மர் ரோடு. நிறைய இடத்துல வந்து சாலை விரிவாக்க பணிகள் நடந்துட்டுருக்கு. இது இந்த இதில் ட்ராவல் பண்ணி போகும்போது தான் எனக்கு தோணுது, நம்ம எவ்வளோ பார்க்குறதுக்கு இருக்குது இந்தியாவில், எத்தனை விதமான மக்களை நம்ம பார்க்குறதுக்கு இருக்குது. நம்ம நம்மோட பயணம் செய்கிற சந்தோஷ் வந்து இது மணிப்பூர் ஃபேமஸ் ஸ்வீட்டுன்னு எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. இது வந்து பொரி உருண்டை. நம்ம ஊரில் இந்த நெல் பொரி பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த நெல் பொரியில் பண்ண ஸ்வீட். இது வெல்லம் சேர்த்து பண்ணியிருக்காங்க நெல் பொரி உருண்டை. இது வந்து பார்க்குறதுக்கு கடலை உருண்டை மாதிரி இருக்குது, ஆனால் இது இந்த மனோகரம் சொல்லுவாங்கள்ல, முறுக்கில் வந்து வெள்ளப்பாகு போட்டு பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்குது. இது வந்து சிக்கி கடலை, நிலக்கடலையும் வெல்லமும் சேர்த்து பண்ணியிருக்காங்க. மூணுமே ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்குது. தேங்க்ஸ் சந்தோஷ். வளைந்து நெளிந்து இந்த மலைப்பாதையில் தான் நாம் இப்போ மோரேக்கு போயிட்டே இருக்கோம். இந்த மலை ஏறி இறங்கினாதான் இருக்கிற பள்ளத்தாக்கு தான் வந்து மோரே. எவ்வளோ அழகான சீனரிஸ். காலையில் 7:30, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இது பார்க்கும்போது இல்லை, இந்த கல் பார்க்கும்போது எனக்கு ஒரு இது ஞாபகம் வருது, மைனா படத்தில் இந்த பஸ் ஆக்சிடெண்ட் ஆன பிறகு ரெண்டு பேரும் ரொம்ப சோர்வாக இதில் உட்காந்துருப்பாங்கள்ல, அதே மாதிரி இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது தான் இல்லை, நம்ம எவ்வளோ மிஸ் பண்ணுறோம் லைஃப்பில். நம்ம டே டு டே லைஃப், நம்ம ரொட்டீன் இருக்க தான் செய்யுது. காலையில் எழுந்து ஆஃபீஸ் போயிட்டு திருப்பி வந்து நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்குதுன்னு தெரியாமல் நம்ம ஓடிட்டே தான் இருக்கோம். ஒரு சின்ன பிரேக் எடுத்து நம்ம இந்தியாவிலே பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது. இது பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து மணிப்பூர். எனக்கு வந்து அந்த வாய்ப்புகள் கிடைக்குது, பட் நாம் கொஞ்சம் வாய்ப்புகளை உருவாக்கிக்க வேண்டிதான் இருக்குது. நிறையா இடம் ட்ராவல் பண்ணணும், நிறைய மக்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், நிறைய இருக்குங்க இந்தியாவில் தெரிஞ்சுக்கிறதுக்கு. எனக்கு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, சாப்பாடு தான். பட்டு நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன், உப்மாவும் லெமன் ரைஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில், கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு கெஃபே இருக்குன்னு, நாங்கள் அங்கே போய் ஒரு டீயை குடிச்சிட்டு நம்ம ஊர் கோதுமை ரவா உப்மா சாப்பிட போகிறேன். வரிசையாக செக் போஸ்ட்டுக்காக லாரியெல்லாம் நிற்கிது. ஏன்னா இது வந்து இன்டர்நேஷ்னல் ரோடு அப்படிங்கிறதுனால, இது மியான்மர், தாய்லாந்து, சைனா எல்லாத்துக்குமே வந்து இது பாதையாக இருக்கிறதுனால இதெல்லாம் செக் பண்ணி தான் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் எவ்வளோ லாரிகள் நிற்கிது பாருங்கள் செக்கிங்க்காக. அப்படியே எங்கள் அப்பா ஹாய்
restricted second post. Oh. On the way to second post. Okay. One is here. Another is post. கடந்து தான் இப்போ நம்ம போகணும். இந்த செக் போஸ்ட்டில் நிறுத்தி நம்மளோட ஐடி ப்ரூஃப் எல்லாம் காட்டிட்டு தான் நம்ம இந்த இடத்த கடந்து போகணும். காட்சி செங்காழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதமா வாசம் கொடுக்கும் பொல ஜாழ பேசுதமா அம்மம்மா ஆனந்தம் அருமையான குளிர்காற்று, அழகான வெதர், மலைப்பாதை. அடடா அடடா, சுஜாதா கொடுத்து வச்சவாடி. இனி இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு இந்தியாவோட ஜுவல் அப்படின்னு மணிப்பூரை சொல்லியிருக்காரு. ஏன்னா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, என்ன அழகு. இங்கே வந்து ஒரு கஃபேல ஸ்டே பண்ணோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக. அதோடய ஃபோட்டோஸ்லாம் நான் அதில் இன்க்ளூட் பண்ணுறேன். அவ்வளோ அழகாக இருக்குது. இன்றைக்கி வந்து கிளைமேட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. லைட்டாக நைத்து மழை பெஞ்சதுனால ரொம்ப க்ளவுடியாக, அப்புறம் வந்து ட்ரிசில் இல்லை, ஆனால் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. வெயில் ஜாஸ்தி இல்லாமல் ரொம்ப கூலாக இருக்குது. இதோடய இயற்கை அழகாக பாருங்களேன். வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு இயற்கை அழகாக ரசித்தோன்னா அது வேறு லெவல் தான். வயிற்றில் ஒன்றும் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அவ்வளோ அழகாக இருக்குது. அந்தந்த நிமிஷத்தை அப்படி அப்படியே வாழ்கிறது தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இது அழகாக இருக்கா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, சந்தோஷமாக இருக்கா. ஆனால் எனக்கு இப்போ வருத்தம் என்ன தெரியுமா, ஐயோ இதெல்லாம் முடிஞ்சிட்டு திருப்பி நம்ம வெயிலான இடத்துக்கு வந்துடணுமே அப்படி தான். பட் இருந்தாலும் அனுபவிப்போம். எவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு மலையில் ஏறி வரும்போது, மலைப்பாதையில் ஏறி வரும்போது ஒரு ரெஸ்ட்டு எல்லாம் இருந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கஃபே மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மார்னிங் 9:30 அப்புறம் தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. பட் கார்லாம் இங்கே வந்து இறங்கிட்டு ரெஸ்ட் ரூம் இருக்குது. அழகாக மலை பின்னாடி அந்த பேக்ரவுண்டில் உட்காந்து சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருக்குது. இதுவும் கடந்து போகும். இந்த பிரிட்ஜு வேலைகள் நடந்துட்டுருக்கிறதுனால இப்போ நம்ம சுற்றி போயிட்டுருக்கோம். அது ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும். இது வந்து இப்போ ஒரு பழைய பாலத்தை கிராஸ் பண்ண போகிறோம். நெஞ்சு திக்கு திக்கு திக்குங்குது, உள்ள தக்கு தக்கு தக்குங்குது. ஒரு பழைய பிரிட்ஜு, அதை கிராஸ் பண்ணி தான் இப்போ போக போகிறோம். இதுக்கு மாற்று பாதையாக தான் அந்த பக்கம் இருக்கிற பிரிட்ஜை இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அது இன்னுமே பக்காவாக இருக்குது. எஸ், போய்விட்டோம். காட்டு
காட்டு பாதைக்குள் மலை பாதைக்குள்ள போயிட்டுருக்குறோம். இன்னொரு செக்கிங் பாயிண்டில் இருக்கோம். ஸோ வண்டியெல்லாம் இங்கே நிற்கும்போது ஏதாவது சாப்பிட்ணும்ல, அதுக்கு உண்டான ஸ்நாக்ஸ் எல்லாம், இது கோழி முட்டை, நிறைய மக்காச்சோளம். மக்காச்சோளம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு பேக்கெட் 100 ரூபாய் சொன்னாங்க. அப்புறம் இது நான் நினைக்கிறேன், இது அது என்ன முட்டைங்க, இது காடை முட்டைன்னு நினைக்கிறேன். அழகாக அதை வேக வச்சிட்ருக்காங்க. இன்னும் கூட நிறையா ஸ்நாக்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். மாங்காய், பப்பையா, அதெல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது வந்து அழகாக அந்த முட்டை வேக வைக்காமல் வச்சுருக்காங்க, நெல் பதர் போட்டு அது மேலே முட்டைகள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. சின்ன அந்த காடை முட்டை, அந்த அது பெரிய கோழி முட்டை, விதவிதமான ஸ்நாக்ஸ் இருக்கு. இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல. நிறைய இந்த பருப்பு வகைகள்லாம் வறுத்து வச்சுருக்காங்க. ஆ, மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்காங்க. லெமன் சுண்டல், வெரைட்டியாக சுண்டல் வச்சுருக்காங்க. சுண்டல், அப்புறம் அந்த மேகி மாதிரி ஒன்று வேக வச்சு வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த பூ கோஸ்ன்னு நினைக்கிறேன், கிருணிப்பழம், இது தர்பூஸ். வெரைட்டியாக மொச்சப்பயிறு, கடலக்காய், எல்லாமே நம்ம சாப்பிட்ற வெரைட்டி தான், ஆனால் அவங்க வேறு விதமாக வறுத்து வச்சுருக்காங்க. அது இதுதான் மோரே மார்க்கெட். இப்போ நான் வந்து ஃபாரின் வந்துட்டேன், பர்மா. முதல்ல வந்து பர்மான்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ மியான்மர். இப்போ நான் இது நிற்கிற இடத்துல இருந்து மியான்மர். இது ஃபுல்லாக இங்கே மோரேயில் கோவிலுக்குள்ளே வந்திருக்கோம். இங்கே அங்காள பரமேஸ்வரி, முனீஸ்வரர் இருக்காங்க. புத்த மத டைப்லேயும் வந்து அங்கே கோபுரம் வச்சுருக்காங்க உள்ள. பட் பார்க்குறதுக்கு வந்து கோபுரம்லாம் வச்சு நம்ம தமிழ் கோவில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். உள்ளே போய் தான் அது சாமி கும்பிடணும். இப்போ இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்து பர்மா. இப்போ அந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒரு பில்டிங் பார்த்துட்ருக்கீங்கள, அது வந்து கோவில், வல்லடியான் கோவில். முதல்ல வந்து இந்தியாவை சார்ந்ததாக இருந்தது. இப்போ அந்த பர்மா மியான்மர் பக்கம் போனதுனால அந்த பக்கம் எந்த விதமான இதுவும் இல்லை, சாமி கும்பிட்றதோ இல்லை கோவிலுக்கு போகிறதோ இல்லை. அது அப்படியே அது பாழடைஞ்சு போயிருக்கு அந்த இடத்துல. அது மியான்மர் பக்கம் போயிடுச்சு. இந்த பிரிட்ஜு தான் வந்து இந்தியா மியான்மர் ஃப்ரெண்ட்ஷிப் ரோடு. இந்த ஒரு சின்ன பிரிட்ஜை தாண்டி அந்த பக்கம் போயாச்சுன்னா மியான்மர் நம்ம போயிடலாம். அஃபிஷியலாக வரவங்க எல்லாமே இந்த பக்கம்தான் வருவாங்க. இந்த ரிவரை வந்து லக்ஷோ ரிவர்னு சொல்கிறாங்க, அது வந்து பாயோ ரிவர்னு தமிழ் ஆளுங்கள்லாம் சொல்கிறாங்க. நம்ம இந்தியா பீப்புள் வந்து பாயோ ரிவர்னு சொல்கிறாங்க. இது இப்போ வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது கோவிட்னால ஆல்மோஸ்ட் நிறையவே இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு 10 அடி தாங்க, அது கடந்து போயாச்சுன்னா இன்டர்நேஷ்னல் நம்ம பர்மா மியான்மருக்கு போயிடலாம்.
இது கடந்து அந்த பக்கம் போகும்போது மியான்மர் புது பிரிட்ஜ் கட்டிட்டாங்கன்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும் நம்ம கடந்து போகிறதுக்கு, அஃபிஷியலாகவே கடந்து போகலாம். இது வந்து இப்போது கோவிடுக்காக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, இது எப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இந்த தண்ணியிலையும் வற்றாமல் தண்ணி வந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த நதியிலையும். இந்த கோவில் வந்து மொரையில் இருக்கிற தமிழ் கோவில், அங்காள பரமேஸ்வரி அம்மன் தான் மெயினாக இருக்காங்க. முனீஸ்வரர், கணபதி, அப்புறம் நவகிரகம் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம கூட இருக்கிறது வந்து குவாசா மொய்தீன், தமிழ்ச்சங்கத்தில் நிதி செயலாளராக இருக்கார். நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே இவர் தான் ஹெல்ப் பண்ணுறாரு. முறையை பற்றி சொல்கிறாரு. முறையை எவ்வளோ தூரத்தில், எப்போது நீங்கள் இங்கே வந்தீங்க? முறையை பிறந்து வளர்ந்தது இங்கே தான். 1979 நான் இங்கே பிறந்தேன். எங்கள் தாய் தகப்பனார் எல்லாமே மியான்மரில் பிறந்தாங்க, யங்கூனில். அப்புறம் அவங்களுக்கு அங்கே சில ப்ராப்ளம்னால, எமர்ஜென்சி சுச்சுவேஷன்னால் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கே எல்லாமே போயிட்டாங்க. அது இவங்க மட்டும் இல்லை, நிறையா மக்கள் ஒரு 2-3 கப்பலில் இந்தியா கவர்மெண்ட் ரிட்டர்ன் கூப்பிட்டுருச்சு. அப்போ வந்து பர்மா நகர் சொல்லி, பர்மா கேம்ப் சொல்லி தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்கோ அந்த டைமில் கொடுத்தது, அந்த ஆட்சி டைமில் அவங்களுக்கு கொடுத்தது. அப்போ அங்கே இருந்துட்டு எங்களால் இருக்க முடில, அந்த வசதி பர்மாவில் இருந்த வசதி எங்களுக்கு பத்தில், சாப்பாடு உணவு வந்து சரி சமம். அப்போ வந்து பஞ்சம் சூழ்நிலையாக தமிழ்நாட்டில்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. அந்த சூழ்நிலையில் எமர்ஜென்சி டைமில் நம்ம திருப்பிக்கும் வந்து பர்மாவுக்கு போயிடலாம். எதனால் போயிடலான்னா, இந்த ரூட் எங்களுக்கு தெரியும்னா, ஐஎன்ஏ சுபாஷ் சந்திர போஸ் காலத்தில் எங்கள் தாத்தா முப்பாட்டர் அவங்களாம் வந்து அவங்களோட படையெடுக்கமும் கூட வந்தாங்க. தமிழன் வந்து முக்கியமாக அதில் பங்கெடுத்திருந்தனால இந்த ரூட் தெரிஞ்சதுனால இந்த ஊருக்கு நாங்கள் வந்தாங்க. இங்கே வந்து அங்கிட்டு போக முடில, நம்ம இது டாக்குமெண்ட்ஸ்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்போ வந்து மியான்மர் நாட்டில் வந்து நம்மளை சேர்க்க மாட்டாங்க. எந்த பாஸ்போர்ட்டு ஏதோ நம்மளுக்கு இல்லை, அந்த ஊர் குடியுரிமை இல்லைனால அவங்க நிப்பாட்டிக்கிட்டாங்க. அப்போ ரெண்டு பர்மா நாட்டுக்கும் இங்கேக்கும் நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லி இங்கே இருக்க வைக்கிறதுக்காண்டி கொஞ்ச நாள் இருந்தாங்க. திருப்பிக்கும் போயிட்டாங்க. அப்போ சில அதிகாரிங்க சொன்ன, நீங்கள் இந்தியாவில் தானே இருக்கீங்க, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, இது இந்தியா, இங்கே இருங்கன்னு சொல்லி ஒரு தமிழ் அதிகாரி வந்து இங்கே இருக்க வச்சார். இப்போ இங்கே உள்ள ராஜன் வந்து எங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு, ட்ரைபல் ராஜன். அவர் வந்து சோலிம் பைத்தியன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணனால நம்ம இருக்கிறோம், ஓகேன்னு சொல்லி இது பண்ணாங்க. அப்போ அவ்வளோ அங்கே 1970 இங்கே தான் இருக்கீங்க? ஆமாம். நிறைய தமிழ் ஃபேமிலிஸ் இங்கே இருக்காங்களா? தமிழ் ஃபேமிலிஸ் வந்து 90s மூட்டிலும் வந்து அபவ் 10,000 ஃபேமிலிக்கு மேலே இருந்தாங்க. இப்போ சூழ்நிலை சரியில்லாதனால இங்கே வந்து அங்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஆனால் ஃபேமிலி நபருங்க ஆளுங்க இருக்காங்க, பிள்ளைங்க அவங்க ஃபேமிலி சில ஆளுங்களை அங்கே வச்சுக்கிட்டாங்க. அதான் இப்போ எல்லா இடத்துலையுமே அப்படி தானே இருக்கு இல்லையா? அம்மா அப்பா ஒரு இடத்துல இருக்காங்க, குழந்தைங்க வேறு இடத்துல படிக்க போயிடுறாங்க. அதனால் குடும்பமோட சூழ்நிலைக்கு எஜுகேஷன் தேவைப்படுறதுக்கு அங்கே தேவைப்படுறதுனால சென்னையில் போய் அவங்களுக்கு அங்கே வீடு ஏற்கனவே இருக்குது, அந்த வீட்டில் அங்கேயே எடுத்துக்கிறாங்க. அப்போ திருவிழா ஒகேஷன்லேயும் வருவாங்க. இப்போ வியாபாரம் கொஞ்சம் சூழ்நிலை பர்மா நாட்டிலையும் சூழ்நிலை சரியாதனால அங்கே போய் இருந்துக்கிறாங்க. அப்போ வரவங்க வியாபாரம் பண்ணுறதுக்கு இங்கே வந்துடுவாங்க திருப்பிக்கும். உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்லாம் எப்படி இங்கே இருக்கிற டிவிஸ் அப்புறம் ஓடிடி? என்டர்டெயின்மெண்ட்னால் ஃபஸ்ட்டு சொல்லலாம் வந்து சன் நெட்ஒர்க் தான். அப்புறம் சன் நெட்ஒர்க் இருக்குது, மித்த சேனல்ஸ் இருக்குது, பார்ப்போம். மெயினே வந்து இது பர்மாலையும் போனால் சன் நெட்ஒர்க் தான் ஃபேமஸ்ஸு, அதில் தான் எல்லாமே பார்ப்பாங்க நியூஸு. இது ஏன்னா நம்மளுக்கு வேறு வழி இல்லை. இப்போ யூடியூப்பு ஃபேஸ்புக்கெல்லாம் வந்தோன்னே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் ஆகுது. ஆனால் வந்து டிவி திறக்காமல் சீரியல் பார்க்காம இருக்க மாட்டாங்க காலையிலேருந்து சாயங்காலம் மட்டும். ஏன்னா இந்த இடம் இல்லையே, ஆம்பளைங்க வந்து வியாபாரத்துக்கு போயிடுவாங்க, லேடிஸ் இருக்கிறவங்க குடும்பத்தாருங்க அவங்க இப்படி பார்த்துட்டு இதை தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஏன்னா வேறு இது இல்லை, நம்மளுக்கு இங்கே தியேட்டரு வசதி இல்லை. உங்களுக்கு வியாபாரம்னா என்ன மெயின் வியாபாரம் என்ன? எங்களுக்கு வந்து ஸ்டீலு சென்னையிலேருந்து தான் வரும், பாத்திர சாமான் யூட்டென்சில் ப்ராடக்ட் தான் விற்கிறோம். பர்மாக்கு எக்ஸ்போர்ட் லேண்ட் ரூவில் பண்ணுறோம். அவங்க காலைல வருவாங்க, ஒரு 7 வருவாங்க, திருப்பிக்கு 4 பர்ச்சேசிங் பண்ணிட்டு கிளம்பி போயிடுவாங்க. இப்போ ரீசெண்டாக பீஸ்ட் பார்த்தீங்களா? பார்த்தோம் ஓடிடியில், அப்படியே அங்கேருந்து வந்துடுது எப்படியோ எங்களுக்கு மொபைலில் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. இப்போ ஓரளவு பரவாயில்ல. ஆனால் விஜய் சார் வந்து இங்கே பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதோட மேடம் நியூஸும் ரொம்ப பிடிக்கும். என்ன பற்றியும் சொல்லிட்டார். அதனால் எங்களுக்கு வந்து ஒரே இது, சன் டிவியில் வந்து ரொம்ப ஏற்கனவே வந்து சார் ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டு போனாங்க, நிஜம் நிகழ்ச்சி, அது பண்ணிட்டு போனாங்க. ஓரளவுக்கு தமிழர் வந்து இந்த இருக்காங்கன்னு சொல்லி அடையாளம் வந்துருச்சு இப்போ சோஷியல் நெட்ஒர்க்னால. இன்னும் இப்போ முக்கியமாக வந்து ஒரு படமும் எடுத்தோம் இப்போ, ராஜ்குமார் டைரக்ஷனில் ரெங்கூன்னு சொல்லி ஒரு படம் எடுத்தோம். அது வந்து இங்கே தான் ஷூட் பண்ணாங்க. அப்புறம் முக்கால்வாசி மியான்மரில் 75% அங்கே ஷூட் பண்ணாங்க.
ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகளுக்கு தெரிஞ்சு இங்கே நம்ம தமிழ் மக்கள் இருக்காங்கன்னு ஒரு கவனம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நியூஸ் மூலியமாகவும் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா எங்கேயும் ஒரு தமிழன் வாழ்கிறான்னா அவன் தமிழனோட அந்த கலாச்சாரம் நடந்துகிட்ருக்கோம், நம்மளும் நடத்துவோம், மித்தவங்களுக்கும் கற்றுக் கொடுத்துருக்கோம். நம்ம உணவு எப்படி எல்லாமே இப்போ முறையில் அவங்களுக்கு பார்த்தா நம்ம கலாச்சாரம் தமிழோட பண்பாடு தான் போகுது. மித்த எவ்வளோ தூரத்தில் 1000 தூரத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் நம்ம பண்பாடை வச்சு அவங்களும் பார்த்துக்கிறாங்க, நம்மளும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. ஏன்னா மித்தவங்க பண்ணும்போது நம்மளுக்கும் இதாக இருக்குல்ல, அதனால மாடர்ன். அவங்க ஊருக்கு போகாமல் நம்ம கல்ச்சர்லேயே கூப்பிட்டு வந்துட்டு வந்தேன். நீங்கள் இந்த லொக்கேஷன் பார்த்தா தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கும். காஜா மைதின்னு சொல்கிறது வந்து எனக்கு நிஜமாலுமே இன்பத்தேன் வந்து பாயுதில் காதினிலே. மேல் கொண்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். முறையில் தமிழ்ச்சங்கம் மோரே அங்கே இருக்கோம். இப்போது அருமையான ஒரு கட்டடம் தமிழ்ச்சங்கத்துக்காக கட்டியிருக்காங்க. இது வந்து தலைவர் பிரசிடெண்ட் ஸ்ரீ சேகரா அவருடைய நாற்காலி. எல்லா தலைவர்களோட படத்தையும் நான் இங்கே பார்க்குறேன். எல்லா தலைவர்களோட படமும் இருக்குது. நம்ம வீட்டில் எவ்வளோ வேணால் அடிச்சுக்கலாங்க, வீட்டில் எவ்வளோ வேணால் பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் ஒரு 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 இடத்துல வந்து நாம் இருக்கோம். இவ்வளோ பெரிய தமிழ் பாரம்பரியத்தை கட்டி காப்பாற்றுறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இதை வந்து இவங்க ரொம்ப அழகாக ரொம்ப வருஷ காலமாக இதை செஞ்சுட்டே வராங்க. அதுவும் இல்லாமல் இந்த கட்டடம் நான் உள்ளே போய் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. ஒன்று இது எல்லாமே வந்து டீக்வுட்டில் பண்ணியிருக்காங்க. பர்மா தேக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இப்படி தொட்டால் கூட அசைய மாட்டேங்குது, அவ்வளோ திக்காக இருக்குது. இது வந்து ஒரு சைனாக்காரரால் செஞ்சு கொடுக்கப்பட்ட ஒரு ஆர்ட். இது இதுவும் வந்து மரத்தில் தான் செஞ்சுருக்காங்க. தேக்கு தேக்கு மரத்தில் ஒரு ஒரு தூணுக்கும் ஒரு ஒரு படம் வச்சுருக்காங்க. சென்னையிலேருந்து கல்கட்டா, கல்கட்டாலேருந்து இம்ஃபால், இம்ஃபால்லேருந்து மோரே, மோரே போகிற வழியெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. மோரேயும் போய் பார்த்தாச்சு. மியான்மர் பார்டர் பார்த்தாச்சு. காலையில் இதே இடத்துல தான் நம்ம டிஃபன் சாப்பிட்டோம். இப்போ திருப்பி ரிட்டர்ன் வரும்போது இங்கே தான் லஞ்சு சாப்பிட்டோம். நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி எட்டு எட்டாக நம்ம வாழ்க்கையை பிரித்து ஒரு இடத்துல விளையாடிட்டு, ஒரு இடத்துல நம்ம கல்வியை முடிச்சுட்டு, ஒரு இடத்துல நம்ம சம்பாதிச்சுட்டு, ஒரு இடத்துல சுற்றுலா, உலகத்தில் எந்த இடம்லாம் பார்க்க முடியுமோ அந்த இடம்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுங்கிறது வேறு லெவலான என்ஜாய்மெண்ட். அது உலகத்துக்கு போக வேண்டாம், நம்ம இந்தியாவிலேயே ஏகப்பட்ட இடம் இருக்குது, நிறையா இடம் இருக்குது. இப்போ இங்கே நிற்கிறேன், அழகான பூமழை தூவி என்னை வாழ்த்து சொல்லி அவ்வளோ கூலாக, அவ்வளோ அழகாக இருக்குது இந்த சிச்சுவேஷன், இந்த இடம் எல்லாமே. இன்னொரு பிளாகில், இன்னொரு பிளாகில், வேறொரு ஊரில் நம்ம சந்திக்கலாம். பபாய். காலையில் டிஃபன் சாப்பிட்டோம் இல்லையா, திருப்பி லஞ்ச் அங்கே சாப்பிட்லான்னு வந்தோம். பயங்கர டயர்டாக இருந்தது. இங்கே வந்து பார்த்தா அழகான கிளைமேட்டு, அழகாக அழகாக பட்டாம்பூச்சி மாரி எல்லா பொண்ணுங்களும் அழகாக பாட்டு பாடிட்டுருக்காங்க. இட்ஸ் மை லக்கி டே. ꯍꯥꯏꯕꯅꯤ ꯃꯈꯣꯏꯁꯦ ꯀ꯭ꯌꯨ ꯌꯥꯝ ꯁꯥꯡꯉꯤ ꯍꯧꯖꯤꯛꯁꯦ
모레에서는 산나리가 있어요. 이후도 어떤 분 처음 있고 또 나이가도 어떤 분이 무슨 어디서 뭐 보시기에 뭐 이따 뒤뒤내려가 나이는 하이로 나온다. 예. 그 상도도나 도성님이 그 다음 거 가는 쪽으로 따봐.